பாரத பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தக்கலையில் அமைந்துள்ள கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தலையில் கருப்பு தலைப்பாகை கட்டி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன மாதிரியான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் மோடி இன்று வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தக்கலையில் அமைந்துள்ள கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் தலையில் கருப்பு தலப்பாய்களை கட்டியும் கருப்பு கொடியை காட்டியும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டு காலம் மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினால் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், மோடி ஆட்சியில் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது என்றும், சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது தமிழகம் வராத பிரதமர் மோடி தமிழகத்திற்கு 5வது முறையாக வருகை தந்துள்ளார். தேர்தலை மனதில் கொண்டே இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை அவர் செய்து வருகிறார் என்றும், தமிழக அரசு கேட்ட நிவாரண தொகை சுமார் 37,000 கோடியில் ஒரு சல்லி காசு கூட தராத நிலையில் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த நினைக்கும் பாரத பிரதமர் மோடியை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட சுமார் 60 பெண்கள் உட்பட்ட 300க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கலந்து கொண்டவர்களை அவர்கள் தற்பொழுது கைது செய்துள்ளனர். இவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது தலையில் கருப்பு தலைப்பாயை கட்டியும் கருப்பு கொடியை காண்பித்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மோடியின் ஹெலிகாப்டர் தக்கலை வழியாக பறந்து செல்லும் பொழுது கோபேக் மோடி, கோபேக் மோடி என அவர்கள் கோஷங்களும் எழுப்பினர். மேலும் அவர்கள் பாரத பிரதமர் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருவதற்கு கடுமையான எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.